ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அளவு ப்ளவுஸில் அளவெடுத்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து ரொம்ப குறைவான டைமில் எப்படி வந்து கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்ககிட்ட அளவு ப்ளவுஸ் இருக்குது, நீங்கள் நேர் கட்டிங்கில் தான் வந்து பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து கரெக்டான அளவெடுத்து கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா அளவுகளும் ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும். அதே சமயம் உங்ககிட்ட வந்து இப்போ 2-3 ப்ளவுஸ் வந்து உங்கள் கஸ்டமர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க, இல்லை உங்ககிட்டயே 2-3 ப்ளவுஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதை 2 ப்ளவுஸையும் நீங்கள் ஒரே அளவாக வந்து இருக்குது அப்படின்னா ரெண்டையும் ஒரே மாதிரி வந்து நீங்கள் இப்போ நான் கீழே போட்டிருக்க மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ளவுஸ் கட்டிங் டைம் வந்து ஒரே கட்டிங் டைமில் வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபுல் ராய் ப்ளவுஸ் வந்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டரில் வந்து இருக்குது. அதாவது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ்லேயுமே கரப்பகுதி இருக்க மாதிரியும் நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து பிசிறு பகுதி இருக்க மாதிரி கிளாத்தை வந்து நீளவாக்கில் மடிச்சுக்குங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், குறைவான டைமில் கட்டிங் வந்து பண்ணணும். அதாவது 2 ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுற டைமை ஒரே ப்ளவுஸ் கட்டிங்கை நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாகும், அதே சமயம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ இதில் நான் 2 பீஸ் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் அளவெடுத்துக்கலாம். எப்பயுமே பேக் சைடு தான் வந்து அளவெடுத்துக்குவோம், அதனால் எப்பயும் போல் பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் இருந்து கீழே இடுப்பு வரைக்கும் இருக்கிற அளவை வந்து எடுத்துக்கங்க. எனக்கு இந்த ப்ளவுஸில் 12.5 இன்ச் தான் வந்து வருது, ஆனால் நான் வந்து 13 இன்ச் வந்து பேக் ஹைட் வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ அதே அளவை வச்சுட்டு பேக் நெக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு 5.5 இன்ச் தான் இருக்குது, ஆனால் நெக்கு வந்து இதே அளவு தான், அதனால் என்னென்னா நெக்கு சேம் 5.5 அளவு தான் பேக் நெக் வந்து எடுத்துக்க போகிறேன். அடுத்தது ஆம் ஹோல் லென்த்து இந்த மாதிரி நேராக வந்து வச்சுட்டு நம்ம வந்து 12.5 இன்ச் இங்கே வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஆம் ஹோல் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். எனக்கு வந்து 5 இன்ச் வந்து இருக்குது, ஆனால் நம்ம வந்து 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து விட போகிறோம், அதனால் ஆம்கோல் எடுத்து 5.5 இன்ச்சாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆம்கோல் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம். ஆம்கோல் ரவுண்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸை நேராக வச்சுட்டு ஆம்கோல் கிட்ட இன்ச் பை இன்ச்சாக வந்து அளவெடுத்துக்குங்க. இதை போய் இன்ச் பை இன்ச்சாக எடுக்கணும். சில பேர் லூஸ் ஃபிட் எடுக்கிறதுனால என்னாகும், அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். எனக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து 8 இன்ச் வந்து இருக்குது. அடுத்தது ஷோல்டர் வந்து எடுத்துக்கலாம். ஷோல்டர் எடுக்கும்போது ப்ளவுஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2.5 இன்ச் இருக்குது. ஸ்லீவ் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6.5 இன்ச் இருக்குது, ஆனால் எனக்கு ஸ்லீவ் லென்த்து வந்து கொஞ்சம் இறக்க வேணும், 7.5 இன்ச் வந்து வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5.5 இன்ச் இருக்குது, அதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ முன்பக்கம் வந்து எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டிங்கை வந்து லைட்டாக மாற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் நெக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5.5 இன்ச் வந்து இருக்குது. அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து எடுத்துக்கலாம். சென்டரில் இருந்து ஷோல்டரை கரெக்டாக 2 மடிச்சுட்டு, இது நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான், அதனால் ஓரளவுக்கு நல்லா இழுத்து வந்து பாருங்கள். எனக்கு என்ன தான் இழுத்து பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 11.5 இன்ச்சுக்கு மேலே வரவே இல்லை, ஆனால் நம்ம பேக் ஹைட் வந்து 13.5 வந்து வைக்கிறோம். ஃப்ரண்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 13 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா 13 இன்ச் எடுக்கும்போது தான் இவங்களுக்கு இது இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கப்பு மேலே இருக்குது, அப்போ லைட்டாக கப்பை கீழே இறக்குன மாதிரி கொடுக்கணும், பட்டி மேலே ஏறின மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃப்ரண்ட் ஹைட்டை கீழே இறக்கம் கொடுத்து பட்டி வந்து கொஞ்சம் கப்புக்கு கீழே வர மாதிரி சின்னது பண்ணி கட்டிங் வந்து பண்ண போகிறோம். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்க போகிறோம். ப்ளவுஸை இந்த சைடு ஓப்பன் பண்ணிக்கிங்க. எனக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வி பட்டி இருக்குது, அதனால் வி பட்டியை விட்டுட்டு தான் நான் வந்து அளவெடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு எனக்கு எதுவும் இழுக்காமல் 8 இன்ச் வந்து வருது. அடுத்தது இதை ரொம்ப நல்லா இழுத்து பார்க்கும்போது 9.5 இன்ச் வந்து வருது. இதை மறுபடியும் நேர் பண்ணிவிட்டு இப்போ வந்து லைட்டாக மீடியமாக இழுத்தா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 9 இன்ச் வந்து இருக்குது. அப்போ இந்த ப்ளவுஸுடைய செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9 இன்ச் வந்து எடுத்துக்கிறோம். இதே மாதிரி உங்களுடைய அளவு ப்ளவுஸில் அளவெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துக்குங்க. இப்போ எடுத்த அளவை வச்சு எப்படி வந்து கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். இதில் வந்து நான் 2 கிளாத் வந்து ஒன்றா வச்சுருக்கேன். 2 கிளாத் 3 கிளாத் வரைக்கும் வந்து நம்ம ஒன்றா வச்சு கட்டிங் பண்ணிக்கலாம், டைமிங் வந்து நமக்கு கம்மியாகும். லைட்டாக ராயேஜுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்குங்க. பேக் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் 13.5 வந்து எடுத்துக்கிறேன். 1.5 இன்ச் தையலுக்காக சேர்த்து 14 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே அளவு கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்குங்க. நெக் ரவுண்ட் இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வைக்கலாம்னா நம்ம வந்து 9 இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்திருக்கோம். அப்போ நெக் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் எடுத்தோம்னா போதும், அதனால் நான் வந்து 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் 2.5 இன்ச் எடுக்கும்போது இந்த ப்ளவுஸ் உன்னோட ஒன்று நகருது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்க பின் கூட இங்கே வந்து பண்ணிக்கிங்க. அடுத்தது ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2.5 வந்து எடுத்தோம், ப்ளஸ் 3/4 இன்ச் தையலுக்காக சேர்த்தோம்னா நமக்கு 2.5 எடுத்திருக்கோம். அப்போ 3.25 வந்து ஷோல்டர் வந்து வரும்.
அத மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு फ्रंट பேக் ரெண்டுமே ஒரே அளவு தான் 5.5 இன்ச் தான் வந்து இருக்கு அத மார்க் பண்ணிட்டு அங்கேயும் neck round 2.5 வந்து மார்க் பண்ணிக்கங்க arm hole length வந்து 5 எடுத்தோம் 6 இன்ச் சேர்த்து 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இங்க இருக்க neck round arm hole இது ரெண்டும் neck round கிட்ட கரெக்ட்டா வந்து வெச்சு ஒரு லைன் போட்டு இதல வந்து chest round வந்து மார்க் பண்ணிக்கலாம் 9 1.5 இன்ச் வந்து தையலுக்காக அதே அளவு தான் கீழையும் வெச்சு மார்க் பண்ணிக்கணும் இப்போ இதுக்கு எல்லத்துக்கும் லைன் போட்டு அதுக்கு அப்புறமா நீங்க கட்டிங் பண்ண ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து டிராயிங் பண்ணிக்கங்க அதுக்கு அப்புறமா வந்து கட்டிங் பண்ண ஆரம்பிங்க ஒவ்வொண்ணுக்கும் நீங்க ஸ்கேல் எடுத்து ஒவ்வொரு இன்ச் டேப் எடுத்து அந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் மார்க்கிங் பண்றீங்க அப்படினா எல்லமே வந்து இன்ச் டேப் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிடுங்க அதுக்கு அப்புறமா வந்து நீங்க அளவு ஸ்கேல் வச்சு லைன் போடுறத போட்டுக்கலாம் ஷோல்டர்ல 1/2 இன்ச் விட்டுட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இதுமே வந்து இன்ச் பை இன்ச் தான் நீங்க வந்து பார்க்கணும் எனக்கு வந்து 7.5 இன்ச் தான் வந்து வருது ஆனா நமக்கு 8 இன்ச் வந்து வேணும் அதனால நாம என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் வந்து ஆர்ம் ஹோல் லெந்த் வந்து கீழ இறக்க கொடுத்துக்கலாம் நான் வந்து 1/4 இன்ச் கீழ இருக்க மாதிரி கொடுத்துட்டு அப்படியே கையிலே வளைவு பண்ணிட்டு நீங்க சீரியை வச்சு கூட வந்து வளைவு பண்ணிக்கங்க இப்போ எனக்கு 8 இன்ச் வந்து இருக்கு நீங்க வந்து இன்ட் போட்டுக்கலாம் 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி இப்போ இத வந்து கட் பண்ணிக்கலாம் கீழ மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு சிசர் கட்டும் ஆர்ம் ஹோல் ரவுண்ட்ல ஒரு சிசர் கட்டும் போட்டுக்கங்க ரெண்டு கிளாத் ஒன்னா வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கேத்த மாதிரி நீங்க கட்டிங் வந்து பண்ணிக்கங்க இப்போ என்ன பண்ண போறோம் ஸ்லீவ் வந்து கட் பண்ண போறோம் ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபோல்டிங் ரெண்டும் எனக்கு கரெக்டா இருக்கு ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளாத் வந்து அகலமா இருக்கு இந்த மாதிரியும் சில டைம் வந்து இருக்கும் ஏன்னா ஒரு சில மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அகலம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒரு சிலர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இப்போ இதனுடைய அகலம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது பாத்துக்கலாம் எனக்கு கிரீன் கலர் வந்து பாத்தீங்கன்னா 17 இன்ச் இருக்கு அதே இது பிங்க் கலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 18 இன்ச் இருக்கு இதை விட இது 1 இன்ச் வந்து அதிகமாவே இருக்கு ஓகே இது அப்படியே நம்ம ரெண்டா வந்து ஈவனா முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஈவனா முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ராயேஜுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் ஏன்னா இது வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ப்ளவுஸ் தான் அதனால அப்படியே வச்சுக்கலாம் 7.5 வந்து ஸ்லீவ் லென்த்து அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தையலுக்காக வந்து சேர்த்துக்கணும் இப்ப 7.75 வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேல இருந்து கீழே 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே அளவு அடுத்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கங்க நெக் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் 8 இன்ச் நான் 7.75 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் 1.5 இன்ச் தையலுக்காக ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 5.5 அதுல இருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக ஆம்பல் ரவுண்ட்ல ஏன் வந்து 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணேன் அப்படின்னா நம்ம தைக்கும் போது லைட்டா இழுத்து வந்து வரும் அதனால 1/2 இன்ச் கம்மி பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஆம்பல் வளைவு நல்லா கொடுத்துக்குங்க ஆம்பல் வளைவு வரல அப்படின்னா நீங்க வந்து ஒரு சார்ட் பேப்பர்ல டிராயிங் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது நீட்டா வந்து வரும் ஃபர்ஸ்ட் ராயிங்க கட் பண்ணிக்கலாம் அடுத்து ஆம்பல் ரவுண்ட் வந்து கட் பண்ணிக்கங்க இந்த ஸ்லீவ் கட் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடிப்பில் வந்து இருக்குது டோட்டலாக நமக்கு 4 மடிப்பில் வந்து இருக்க மாதிரி இருக்குது 8 லேயர் வந்து இருக்கும் அதனால் கொஞ்சம் கட் பண்ண கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் ஒரு சிசர் கட் பண்ணிக்கிங்க ஆர்ம் ஹோல் ரவுண்டில் ஒரு சிசர் கட் பண்ணிக்கிங்க இந்த கிளாத் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடில் மட்டும் வந்து ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்து கொடுத்துக்கலாம் முன் பக்கம் தெரியுறதுக்காக இங்க ஒரு சிசர் கட்டு ஸ்லீவ் லென்த்ல ஒரு சிசர் கட் வந்து பண்ணணும் இப்ப நமக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம்
front cutting ப ண ் ற த ு வந்து ப ா த ் த ீ ங ் க ன ா நமக்கு இது நேர் கட்டிங்ல தான் வந்து பண்ணப் போறோம் அதனால இந்த பீஸ் அப்படியே வெச்சுங்க நம்ம பக்கம் வந்து ஓபன் சைடு கரப்பகுதி இருக்க மாதிரி வந்து வெச்சுக்கங்க கீழ இந்த மடிப்பு இருக்கு பாருங்க அத அப்படியே மடிச்சிட்டு கீழ வந்து இதோட கரெக்ட்டா வந்து வெச்சுக்கங்க ஸ்லீவ் கட்டிங்கோட கரெக்ட்டா வெச்சிட்டு இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரப்பகுதி வந்து தேவை இல்ல அதனால கரப்பகுதி கிட்ட நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கறேன்இத வந்து நேரா வெச்சிடுங்க லைன் போட்ட நேர் வந்து வெச்சிட்டு இது அவுட்டர் எல்லாம் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் நமக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து பாத்தீங்கன்னா சேம் அளவுதான் அதனால இருக்குற அளவு அப்படியே வந்து டிராயிங் பண்ணிக்கலாம் ஆர்ம் ஹோல் வளைவும் இருக்குற அளவு அப்படியே டிராயிங் பண்ணிக்கங்க இப்போ இத வந்து எடுத்துட்டு ஃப்ரண்ட் ஹைட் வந்து நம்ம 13 இன்ச் வந்து எடுத்துக்கறோம் இதுக்கு ஸ்கேல் வெச்சு லைன் போட்டுக்கலாம் நெக் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் எடுத்தோம் அத வந்து வெச்சுக்கலாம் டாட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா 1.4 வந்து எடுத்துக்கலாம் அடுத்த சைடு 1.4 சைடுலயும் பாத்தீங்கன்னா 1.4 வந்து எடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 1.4 வந்து எடுத்துக்கலாம் இப்போ இத கிராஸ் பண்ணிட்டு லைன் வந்து போட்டுக்கலாம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வி மாதிரி போட்டுட்டு ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து கொடுக்கணும் ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்தே லைட்டா இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்க்கு இறக்கி ஆர்ம் ஹோல் ரவுண்டோட வந்து முடிச்சுக்கங்க இதோட வந்து நம்ம முடிச்சுக்கணும் ஷோல்டர் லூஸ் வராம இருக்கிறதுக்காக எப்பயுமே வந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம கிராஸ் பண்ணுவோம்ல அது மாதிரி ஒரு 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து 5.5 இன்ச் தான் இருந்தாலும் 1/4 இன்ச் கிராஸ் பண்ணும்போது இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் அந்த நல்ல ஃபிட்டா நிக்கும் இப்போ இத வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆர்ம் ஹோல் டெப்த் இருக்கும்போது மட்டும் நான் வந்து கொஞ்சம் மேல இருந்தே மேல இருக்க சொல்லிருக்கேன் ஏன்னா ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த லூஸ் வந்து கண்ட்ரோலே ஆகல அப்படின்னா நீங்க கொஞ்சம் மேல இருந்தே வந்து எடுத்துக்கலாம் இது நமக்கு தேவையில்லை கரப்பகுதி அதனால இதை வந்து கட் பண்ணி விட்டுறலாம் டாட் கிட்ட வந்து சிசர் கட் வந்து போட்டுக்குங்க 4 கிளாத்லயும் பற்ற மாதிரி தான் சிசர் கட் வந்து போட்டுக்கணும் ஆர்ம் ஹோல் ரவுண்ட்ல ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்குங்க இங்க அந்த கிராஸ் கரெக்ட்டா வெட்டல அப்படினா கட்ட மறுபடியும் நேர் பண்ணி நேர் பண்ணிடுங்க இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம கட்டிங் பண்ணோம் இதுல வந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பட்டி வந்து கட்டிங் வந்து பண்ணப் போறோம் பட்டி வந்து கட்டிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல நமக்கு கரப்பகுதியோட நமக்கு கிளாத் வந்து இருக்கு ரெண்டு கரப்பகுதியும் ஈவனா இருந்தா கரெக்ட்டா எடுத்துக்குங்க எனக்கு வந்து கரப்பகுதி ஈவனா இருக்கு அதனால அத ரெண்டையும் கரெக்ட்டா சேர்த்து வச்சு எடுத்துக்கிறேன் இது வந்து ஃபோல்டிங் டைப்ல நம்ம தைக்க போறோம் அதனால என்ன பண்ணலாம் நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து போட்டுக்கிறேன் பிசிறு தெரியாம பட்டி தைக்கிறது அதனால ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து போட்டுக்கிறேன் இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம ஃப்ரண்ட் பேக் ரெண்டையும் ஈவனா கரெக்ட்டா இருக்க மாதிரி வச்சு பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பட்டி லெந்த் எடுத்துக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா பட்டியோட உயரம் வந்து எடுத்துக்கணும் இந்த ரெண்டு பீஸ்லாம் கரெக்ட்டா இருக்க மாதிரி வந்து வெச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பட்டி லெந்த் வந்து எடுத்துக்கிறேன் இந்த சைடுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் சிசர் கட் வரைக்கும் 3 இன்ச் இருக்கு 3 இன்ச் இங்க வச்சு இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா 8.5 இருக்கு 1/2 இன்ச் சேர்த்து 9 இன்ச் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இங்க எனக்கு கொஞ்சம் கிராஸ் இருக்கு அதை நான் நேர் பண்ணிக்கிறேன் 8.5 இருக்கு நம்ம வந்து 9 இன்ச் வந்து எடுத்துக்கலாம் 3 இன்ச் வந்து இந்த கிராஸ்ல எடுத்தோம்ல இது வந்து இரண்டாவது பட்டி உயரம் வந்து மார்க் பண்றதுக்காக இப்போ என்ன பண்ணலாம் பட்டியுடைய உயரம் மார்க் பண்ண இந்த மாதிரி 3 பக்கம் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டு இப்போ மேலே இருந்து அளவிடுங்க ஃபர்ஸ்ட் பட்டி உயரம் 3 ரெண்டாவது பட்டி உயரம் 1.5 தான் இருக்கு நம்ம வந்து 2.5 வெச்சுக்கலாம் மூணாவது பட்டி உயரமும் நமக்கு 3 இன்ச் வந்து இருக்கு இது அப்படியே வந்து டிராயிங் பண்ணிக்கங்க நீங்க இந்த மாதிரி பட்டி எடுத்தீங்கனா உங்களுக்கு பட்டி அளவு எதுவும் மாறாது ரொம்ப கரெக்ட்டா வந்து இருக்கும் அதனால கண்டிப்பா இது மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப கரெக்ட்டான அளவா வந்து இருக்கும் இப்போ இத வந்து கட் பண்ணிக்கலாம் பேக் சைடு ஒரு சிசர் கட்டும் நீங்க எது வரைக்கும் வந்து மடிச்சு தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைன் போட்டுட்டோம்ல அதுல ரெண்டு சைடும் வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கங்க இப்போ இதே மாதிரி இன்னொரு பட்டியும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சைடுல பட்டன் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம்
இன்னொரு பட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல வந்து எடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் அப்படியே கரெக்ட்டா வெச்சிட்டு நாலு பீஸ் ஈவனா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு கட்டிங் வந்து பண்ணிக்கிங்க. இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். பட்டன் பீஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். பட்டன் பீஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் ஏஜ்ல இருந்து கீழே இந்த மடிப்பு வரைக்கும் 9 இன்ச் வந்து இருக்கு. ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 9.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற பீஸில் நம்ம இன்னொரு பட்டியும் அடுத்தது நெக் பீஸும் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுற டைமில் இப்போ ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.